பின்னாளில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய போகிறேன். அன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தால் உங்கள் காதுகளிலும் தேன் வந்து பாயும் அல்லவா? அன்றைக்கு நீங்கள் மாப்பாசியை போல பாரதியாரையும் கொண்டாடுவீர்கள் அல்லவா என்று சொன்ன தன்னுடைய தலைவனை, தன் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின் மீது வீசப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் லாலகமாக எதிர்கொண்டு அதை அப்படியே எதிரணிக்கு மாற்றக்கூடிய ஒரு நுட்பம் என்பது மாப்போசேர்வடத்தில் நீண்ட காலமாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாரதியாரிடம் இருந்து, பாரதியார் எதுல ரொம்ப நிலைத்து நின்றார் சமரசம்னு பாத்தீங்கன்னா, மொழி கொள்கையில அந்த சமரசம் இல்லாத அந்த உறுதிப்பாடு என்பது கடைசி வரை மாப்போசேர்வடத்திலும் இருக்கு. தாய்மொழி பற்றி தமிழ்நாட்டில் ஆங்கில மொழி பயிற்சி மொழியாக இருக்க வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு விவாதம் கடைசி வரைக்கும் பாரதியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாரதியார் சொல்றார், ஒருவேளை எனக்கு ஆங்கில கல்வி இல்லாமல் இருந்திருந்தால் என் கவிதை இன்னும் நன்றாக இருந்திருக்கும்ங்கிறாரு பாரதியார். மாப்பாசி சொல்றாரு, ஆங்கில கல்வி வேண்டுமா வேண்டாமாங்கிறத படித்தவன் சொல்லக்கூடாது, அதை படிக்காம அதனால பயன்படாம அதனால பாதிப்பு ஏற்பட்டவன் தான் சொல்லணும். அந்த முறையில், அந்த விதியின் முறையில் நான் சொல்லுகிறேன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் முறையான கல்வி வேண்டுமெனில் அது தாய்மொழி கல்வியாகத்தான் இருக்க வேண்டும், ஒருபோதும் பயிற்சி மொழியாக ஆங்கிலம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. அதுக்கு எதிர்த்தரப்பில் இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, நாங்க வேலைக்காரியாக தானே வச்சுக்க சொல்றோம் ஆங்கிலத்தை, நீங்க ஏன் வேண்டாங்கிறீங்க? மாப்போசி அதை அப்படியே லாகமா திருப்பி திருப்பி போடுறாரு. வேலைக்காரி நான் வேண்டான்னு சொல்லல, வேலைக்காரி இருக்கட்டும், ஆனா அந்த வேலைக்காரிய வேலை வாங்குற ஆளா வீட்டுக்காரியான தமிழ் மொழி தானே இருக்கணும், ஆனா நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. இப்ப வேலைக்காரியும் சொல்லிட்டு மேடை தோறும் ஆங்கிலத்தினுடைய புகழ், ஆங்கிலத்துடைய சிறப்பு சொல்லிட்டே இருந்தா வீட்டுக்காரி கோச்சுக்க மாட்டானா அப்படின்னு எதிர்த்தரப்பின் மீது வீசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தன்னுடைய சிந்தனையின் மூலமாக, பாரதியின் வழியின் மூலமாக அப்படியே எதிர்த்தரப்பின் மீது மாப்போசி உண்டு சென்றாரெனில் அது முழுக்க முழுக்க பாரதியாரிடம் அவர் கற்ற கலை உணர்வு, பாரதியாரிடம் கற்ற மொழி உணர்வு, பாரதியார் கற்ற சமுதாய உணர்வு தான் மாப்போசி இப்படி ஒரு மனிதராக மாற்றியிருக்கிறது என்று சொல்ல முடியும். நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன், இலக்கியத்தை தன்னுடைய தேவைக்காக ஈடு செய்து கொள்ளுகிறவன் இலக்கியவாதி, இலக்கியத்தை காலத்தின் தேவைக்காக ஈடு செய்து கொள்ளுகிறவன் தலைவன், பாரதியை தங்களின் தேவைக்காக ஈடு செய்து கொள்ளுகிறவர்கள் இலக்கியவாதிகள், பாரதியாரை காலத்தின் தேவைக்காக ஈடு செய்தவர் மாப்போசி, ஆகவே அவர் தலைவர், அவர்தான் தமிழகத்தின் தந்தை, அவர் புகழ் ஓங்குகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.